இயற்கையான முறையில் நம்ம எப்படி நூடுல்ஸ் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சள் கூட பார்த்திங்கன்னா நறுக்கி வச்சுருப்போம், இஞ்சி பூண்டு. இதில் பார்த்திங்கன்னா வெங்காயத்தால் வந்து சின்ன வெங்காயத்தை நம்ம வீடு பின்னாலேயே நம்ம போட்டு வைக்கும்போது ரொம்ப அழகாக அதை முளைச்சிருக்கும். இது வெறும் வாசத்துக்காகவும் மனத்திற்காகவும் மட்டும் இல்லை, அதுக்காக தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த வெங்காயத்தாலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. உடலில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை சரி பண்ணுது. முக்கியமாக செரிமானத்தில் இருக்கக்கூடிய பெருங்குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இது சரி பண்ணுது. இதில் இருக்கக்கூடிய நிறைய சத்துக்கள் நிறைந்த பொருட்கள், அதாவது மேக்னீஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சல்ஃபர், இதெல்லாமே வந்து நம்ம பெருங்குடல் அது உணவு பாதையில் இருக்கக்கூடிய புண்களை எல்லாம் ஆற்றுது. அதனால் இந்த மாதிரி வெங்காயத்தாலை நீங்களே வளர்த்து அது இந்த மாதிரி உப்புமா இல்லை வேறு ஏதாவது சாலட்லாம் செய்யும்போது அதை பயன்படுத்துங்க. இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, மஞ்சள், அப்புறம் வந்து நறுக்கின வெங்காயத்தால் எல்லாம் போட்டு நல்லா வதங்கின பின்னாடி எந்த ஒரு நிற மூட்டிகளோ இல்லை செயற்கை நிறங்களோ சேர்க்கலை. இந்த மாதிரி செயற்கை நிறங்கள் சேர்க்காமல் நம்ம நல்ல முறையில் இந்த மாதிரி நூடுல்ஸை வந்து நம்மளே செஞ்சு கொடுக்க முடியும். இதனால் குழந்தைங்களோட ஆசையும் வந்து சாப்பிட்ணுங்கிறது நிறைவேறும். நம்மளும் தேவையில்லாத கெமிக்கல்ஸை அவங்க உடலில் வந்து நம்ம கொண்டு போகாமல் இருக்கும்போது பல வியாதிகள் நம்மளே மேற்கொண்டு அவங்களோட உடலில் வருவதற்கு காரணமாக நம்ம இருக்காமல் நல்ல முறையில் அவங்க சாப்பிட்றதுக்கு துணை செய்யலாம். இந்த மாதிரி நூடுல்ஸை வந்து நம்மளே வீட்டில் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ஆரோக்கியமான முறையிலையும் அவங்க சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம செய்யும்போதே ஒவ்வொரு பொருட்கள்லேயும் என்னென்ன நன்மைகள் இருக்குது, அதை நம்ம எதற்காக சாப்பிட்றோம் அப்படிங்கிறத சொல்லி நம்ம தரும் பொழுது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களோட தலைமுறை இல்லாமல் அவங்களோட அடுத்த தலைமுறைக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை அவங்க எடுத்து கொண்டு போவாங்க. அதனால் அதை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள், அதனால் நமக்கு என்ன சத்துக்கள் கிடைக்குது, நம்ம ஏன் இதெல்லாம் சாப்பிட்ணும், என்ன காரணத்துக்காக இதெல்லாம் நம்ம உடலில் நன்மை செய்துங்கிறதையும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி நம்மளோட உணவு முறைகளை சொல்லி தரும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நாமளும் செய்து அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை பயணலாம்.